மேட்டூர் அணை வரலாற்றில் முதல் முறையாக குறுவை சாகுபடி பாசனத்திற்கு மே மாதத்தில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் ஆகிய காவிரி டெல்டா மாவட்டங்களில் 400,000 ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது. இதற்கு மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் நீரே பிரதானம். சாகுபடிக்காக ஆண்டுதோறும் June 12 தண்ணீர் திறப்பது வழக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொய்த்து போனதால் தண்ணீர் திறப்பது தாமதமாகும். கடந்த 3 ஆண்டுகளாக June 12 முன்பாகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்தது. சனிக்கிழமை மாலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 115.91 அடியாகவும் நீர் இருப்பு 87.09 TMC ஆகவும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து குறுவை சாகுபடிக்காக May 24 தண்ணீர் திறந்துவிடப்படும் என முதலமைச்சர் MK Stalin அறிவித்துள்ளார். இதனை வரவேற்றுள்ள விவசாயிகள் முன்கூட்டியே தண்ணீர் திறப்பது தங்களுக்கு பயனளிக்கும் என தெரிவித்துள்ளனர். தமிழக நீர்ப்பாசன வரலாற்றில் May 24 தண்ணீர் திறக்குதுங்கிறது மேட்டூர் அணையோட வரலாற்றிலே தான் முதல் முறை. இதை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழைக்கு இயற்கைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா கர்நாடகம் தண்ணி கொடுக்கல, டெல்டா விவசாயிகள் வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ மின்கூட்டியே தண்ணி திறக்கிறதுனால நாங்கள் அந்த மழையில் மாட்டாமல் மின்கூட்டியே அறுத்தரலாம். இது பெரிய ஒரு வரப்பிரசமாக நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மின்கூட்டியே தண்ணி திறக்கிறதுனால எங்களுக்கு உர தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். உரம் மற்றும் விதைகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். எல்லா இடங்கள்லையும் அந்த தண்ணியை கொண்டு போய் ஏரிகளில் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை என்பதை எடுக்கணும். முன்கூட்டி இப்போ வந்து விதைகள் கையிருப்பு இருப்பதற்கான நடவடிக்கை, அதே போல் உரங்கள் கையிருப்பு இருப்பதற்கான நடவடிக்கை, இதையெல்லாம் உடனடியாக மாநில அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்து முடிக்கணும். டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு கடந்த மாத இறுதியில் தொடங்கப்பட்டது. ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் இம்மாத இறுதியில் நிறைவு பெறும் என கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரிநீர் திறக்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்வதால் பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 48 அடியில் 45 அடியை எட்டியுள்ளது. இதனால் குழித்துறை, பார்வதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. IPL தொடரில் நேற்று நடந்த 69வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வென்றது. இந்த தோல்வியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை டெல்லி அணி இழந்தது. மும்பை வாங்கடே மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்தது. ராவன் பவால் 43 ரன்களும், கேப்டன் ரிஷப் பந்த் 39 ரன்களும், பிருத்வி ஷா 24 ரன்களும் சேர்த்தனர். வெற்றி பெற 160 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்திலேயே சரிவை சந்தித்தது. கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். எனினும் மற்றொரு தொடக்க வீரரான இஷான் கிஷன் முதல் விக்கெட்டுக்கு களமிறங்கிய பிரவேசுடன் இணைந்து சிறப்பாக விளையாடினார். இதில் இஷான் கிஷன் 48 ரன்களும் பிரவேஸ் 39 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். 4வது விக்கெட்டுக்கு இணைந்த திலக் வர்மா, டிம் டேவிட் ஜோடி 52 ரன்கள் சேர்த்தது. கடைசி ஓவரில் 5 பந்து மீதமிருந்த நிலையில் மும்பை அணி 5 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பை இழந்து டெல்லி அணி தொடரிலிருந்து வெளியேறியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் நேற்று கர்நாடகா, ஹரியானா மற்றும் கேரள அணிகள் வெற்றி பெற்றன. பன்னிரண்டாவது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியின் 5வது நாளான நேற்று காலையில் நடைபெற்ற போட்டியில் உத்தரப்பிரதேசம், சண்டிகர், டையூ டமன் அணிகள் வெற்றி பெற்றன.
இதில் உத்தரப்பிரதேசம் சண்டிகர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின. அதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஹெச் பிரிவில் இடம்பெற்றுள்ள கர்நாடக அணியும் குஜராத் அணியும் மோதின. ஆட்டம் தொடங்கியது முதலே கர்நாடக அணி ஆதிக்கம் செலுத்தியது. கர்நாடக அணி வீரர்களின் கோல் மழையால் அந்த அணி 22-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து டி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஹரியானா மற்றும் மணிப்பூர் அணிகள் மோதின. அதில் 9-0 என்ற கோல் கணக்கில் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. டி பிரிவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கேரளா அணி திரிபுராவை 11-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இனி ஜோதிட செல்வி கூறும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் எண்கணித பலன்கள் 1 முதல் 9 வரை உள்ள எண்களுக்கான பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய எண் 1. ஒன்றாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் காணப்படும். வெளியில் இருக்கிற கோபத்தை குடும்பத்தில் காட்டுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் மாலையில் ஏற்படுத்தும். மாலை வேளையில் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை செய்தா இதை செய்தா என்று குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள், உள்ளூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் சிக்கல்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2. மன அழுத்தம், மனசஞ்சலங்கள் காணப்படும். தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்காத நன்மையும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக 2 காணப்படுவது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். மன அழுத்தம் இருப்பவர்கள் மிக மிக கவனம். நரசிம்மர் பாட்டை தினமும் கேட்பது சங்கடத்திலிருந்து விடுபடும். அவசரப்படுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3, தைரியம், தன்னம்பிக்கை, சுபவெறிய பிராப்தம். பிள்ளைகள் விஷயத்திற்காக சுபவெறியத்திற்கு சிறிது கடன் பெற வேண்டிய அமைப்பு ஏற்படும். படிப்புக்கோ, உத்தியோகத்துக்கோ, தொழிலுக்கோ அல்லது அவர்களுடைய நல்லதற்கோ கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அதற்கெல்லாம் வருத்தப்படாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, தொழிலில் இருந்த சிக்கல்கள் நிச்சயமாக குறையக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அமைப்பு கைகூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் 3. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4. கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். யோக பலங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களோட முயற்சி திருவினையாக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்களும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் மனதில் இருந்த பாரம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5. கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களுக்காக கேளிக்கை இல்லை வித்தைகள் காட்டுவது, தேவையில்லாமல் வண்டிகளை அதிக வேகத்துடன் செலுத்துவதெல்லாம் விபரீதத்தில் கொண்டு போய்விடும். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக 5 ஏற்படுத்தி தரும். அவசரப்பட வேண்டாம். தேவையற்ற பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்றவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்கள் மீது உரிமை கொண்டு சில விஷயங்கள் கேட்பார்கள். அதற்காக இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொண்டாலே போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள், பூமி வாங்குவது விற்பது போன்ற விஷயத்திற்கு பயணங்கள் நன்மையும் அனுகூலத்தையும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு நன்மை. 7. தொழில், உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அற்புதமான அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் குறைவதற்குண்டான சில பயணங்கள் அத்தியாவசியமான அமைப்பு. தெய்வ மார்க்க பயணங்களுக்கும் சிலருக்கு ஏற்படலாம். தெய்வ தரிசனங்கள், திவ்ய தரிசனங்கள் மனதிற்கு நிறைவான ஒரு அமைப்பை தரும். பதட்டமாக இருந்த ஒரு மன அழுத்தம் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும்.
உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையும் அனுகூலமும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டமாக இருந்தாலும் பயணங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய எட்டாம் எண்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கணும். தொழில் நிமித்தமாக இரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவதும் புது குடும்ப அமைப்புக்கு உண்டான அமைப்பு சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்று கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 9ஆம் எண்காரர்கள். லாபம், சந்தோஷம், மனதிற்கு பிடித்த செய்கைகளுக்கு உண்டான உத்தரவாதம், கேளிக்கை, சினிமா, டிராமா, மியூசிக், கச்சேரிக்கு போகிறது போன்ற விஷயங்களெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு நீங்கள் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய 9ஆம் எண்காரர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். யோக பலங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை 9ஆம் எண்காரர்கள் உணர்ந்தாலே போதும்.